ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ரமணன். இந்த வீடியோவில் கிளாஸ் 10 எக்ஸசைஸ் 6.2லேருந்து சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் அ டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த டவர். ஃபூட் ஆஃப் த டவர்னால் இப்போ டவர் இதுன்னு வச்சுப்போமே, இதுதான் டவர், இது கிரவுண்ட் லெவல். ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு வச்சுருக்கேன், கிரவுண்ட் லெவலில் உள்ள பாயிண்ட்டை பின்னு வச்சுருக்கேன், இதை வந்து சீன் வச்சுருக்கேன். அப்போ டவருங்கிறது ஏசி இல்லையா, இந்த பார்ட் அந்த ஆங்கிள் சிங்கிறது 90 டிகிரி, விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். ஃபுட் ஆஃப் த டவர்னா டவர்னுடைய அடிப்பக்கத்திலிருந்து கிரவுண்டில் அவர் லொக்கேட் பண்ணி பார்க்குற பாயிண்ட்லேருந்து இதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஃபுட் ஆஃப் த டவர் அந்த டவர்னுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல, அதுலேருந்தும் 30 மீட்டர் இருக்குது, டிஸ்டன்ட் வந்து 30 மீட்டர். அதே போல் டவருடைய ஹைட்டு 10√3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன், என்ன ஆங்கிளில் அவர் பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா தெரியலை, நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசி வந்து டவர் இல்லையா, அதாவது அதனுடைய வேல்யூ என்ன, 10√3 மீட்டர் நம்ம எழுதிக்கலாம் டவர். பிசி அதனுடைய வேல்யூ 30 மீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர் அண்ட் த பாயிண்ட். ஓகே, டவர் அண்ட் த பாயிண்ட் அல்லது டவர் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நமக்கு என்ன ஆங்கிள் வேணும், ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு தீட்டா, அதான் இந்த தீட்டாவுடைய மெஷர் என்னன்னு வேணும் நமக்கு. என்னென்ன வேல்யூ தெரியும், தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு எது, ஏசி. ஆப்போசிட் சைடுன்றது ஜென்ரலாக சொல்கிற டேர்ம் கிடையாது, தீட்டாவுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எந்த வியூ அப்சர்வேஷன்லேருந்து ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த இடம் ஆப்போசிட் சைடு, டவர்னுடைய ஹைட்டு தான் ஆப்போசிட் சைடு தீட்டாவுக்கு. அட்ஜசன்ட் சைடு வந்து கிரவுண்ட் லெவல் இல்லையா, 30 மீட்டர். இப்போ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வர்ற மாதிரியான ஒரு ரேஷியோ என்னென்னா டேன் தீட்டா தான். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. என்னது ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன, ஏசி இல்லையா, இது பிசி. தேர்ஃபோர் tan theta is equal to ACயோட வேல்யூ என்ன, நமக்கு 10√3 மீட்டர் ஏசியோட வேல்யூ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் டிஸ்டன்ஸ் இது 30 மீட்டர். ஸோ இந்த 10க்கும் இந்த 3 டைம்ஸ்க்கும் கேன்சல் பண்ணலாம், 3 டைம்ஸ் வரும். ஸோ √3/3 வரும். இந்த √3யை மேலே அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டரில் இந்த 3யை வந்து 2√3யாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ 1√3 1√3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√3 இருக்கும். டேன் தீட்டாவுடைய எந்த ஆங்கிளுக்கு 1/√3 வரும், 30 டிகிரிக்கு தான் வரும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகே, ஆன்சர் இதுதான். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. தேர் ஃபோர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ், அதாவது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகே, ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய சம், கஷ்டம் இல்லாத சம். நமக்கு டேன் சைன் காஸ்னுடைய ஜென்ரல் ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்மில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் அந்த சம்மோட டெக்ஸ்ட்டை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் பார்ட்ஸாக மாற்றணும். சைனிங் எரர், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் எரர் இல்லாமல் கரெக்டாக செஞ்சாலே போதும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.